ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. ஸோ இங்கே ஒரு இந்தியன் ஆயில் இருக்குங்க. ஸோ இங்கே அவர் ரீஃபில் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா மார்னிங் வரும்போதே சொன்னாங்க பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்ட்டு. கொஞ்சம் நேரலாம் இருக்குங்க. எப்பாடா சரி வாங்க நம்ம இங்கே நிப்பாட்டுவோம். இங்கே கொஞ்சம் நேரலாம் இருக்கு. அஸ்வின் அஸ்வின் இரு வர 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 அஸ்வின். ஓகே ஒன்றும் இல்லைல்ல பரவாயில்ல. ஓகே ஓகே அது விட்டுருங்கண்ணே அது கொடுத்துருங்க கொடுத்துருங்க. நோ ப்ராப்ளம். வேற எதுவும் இல்லைல்ல அஸ்வின். ஓகே ஓகே இல்லை அஸ்வின். ஓகே உனக்கு எதுவும் இல்லைல்ல. சரிங்க முன்னாடி பெட்ரோல் போட்டாச்சா? சார் ஒன்றும் இல்லைங்க அந்த பள்ளம் மிஸ் ஆயிடுச்சு லைட்டாக. ஏ உனக்கு எதுவும் அடிப்படல. இது ஒண்ணு இல்லை இது மாத்திக்கலாம் இது மட்டும்தான் இருக்கு. ஸோ ஒண்ணும் இல்லைங்க வண்டிக்கு கீழே விழுந்துருச்சு ப்ரோ. ஓகே அஸ்வின் நீ முதல்ல போ. ஓகே ஸோ மக்களே பெட்ரோல் போட்டாச்சு கிளம்புறோம். அப்பா அடி பாருங்க ஸ்டாக்கு தான் பறந்துட்டாருங்க. சூப்பர். நல்ல காத்துங்க. இன்னும் அந்த காத்து குறைஞ்ச மாதிரி இல்லை. நல்ல காத்து அடிச்சுட்டே தான் இருக்கு எதிர்காத்து. ஓகே வண்டி நார்மலாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர். ஆக்சுவலி அந்த பங்கில் ஒரு சின்ன ஸ்லோப்பு போலுங்க அதை ஸ்டாண்ட் போடும்போது மிஸ் ஆகி இந்த பக்கம் விழுந்துருச்சு வண்டி. ஸோ அந்த ரைட் ஹேண்ட் சைட் லீவர் மட்டும்தான் லைட்டாக உடஞ்சிருந்தது. ஓகே அண்ட் அந்த பேக் பிரேக் வந்து இல்லை கொஞ்சம் லைட்டாக பெண்டான மாதிரி இருந்தது இந்த பக்கம். ஓகே நோ ப்ராப்ளம் வண்டி நல்லா தான் போயிட்டுருக்கு. இவ்வளோ வண்டிங்க என்ன இன்னைக்குன்னு பார்த்து வந்துக்கிட்டே இருக்கு. பா எவ்வளோ பெரிய புத்தர் சிலை பாருங்க இப்போதான் நானே கவனிக்கிறேன். ஓ லாஃபிங் புத்தா செம்ம பெருசாக இருக்காருங்க. ஆர்ஆர்எஸ்ங்க சூப்பராக இருக்கு. ரெண்டு வண்டியும் சேர்ந்து பார்க்க வா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் கிளியராக பாருங்க இந்த ஆக்ரோபோவிக் எக்ஸாஸ்ட். இவ்வளோ வெளிச்சத்துலேயும் அந்த இண்டிகேட்டர் இவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு பாருங்களேன். அதுதாங்க ரெண்டாவது டோல் கிட்ட வந்தாச்சு. ஓகே
வாரம் நம்ம டைரண்ட்டை வெளில எடுக்காம ரொம்ப கஷ்டமா போச்சு. பாடா இன்னைக்கு எடுத்துட்டு வரோம். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியூ எப்படி இருக்கு பாருங்களேன். அந்த மலை, இந்த மரம் செம்மையா இருக்கு. மூவிங் டிராஃபிக் தாங்க, அதனால அப்படியே பூந்து பூந்து போயிடுறோம். ஆனால் எப்படியும் தாம்பரம் மண்டலூர் சைட்லாம் போனால் டிராஃபிக்கில் மாட்டிப்போம், ஏன்னா இங்கேயே இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு. சண்டேலாம் இவ்வளோ காலியாக இருக்குங்க இந்த மாதிரி வரும்போது. ஓ நோ, இங்கே என்னன்னா இவ்வளோ டிராஃபிக் ஆகுது. வரும்போதும் இவ்வளோ டிராஃபிக்காக இருந்தது, இப்போ போகும்போதும் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு. பட் ஓகே, பூந்து பூந்து போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியூ ரொம்ப சூப்பராக இருக்கு. அந்த மலை வேற லெவலில் இருக்குங்க. நைஸ். ஓ, அந்த மேலே ஒரு கோயில் இருக்காங்க பார்த்தீங்களா. பா சில்லுன்னு இருக்குங்க காற்று, வைசர் ஓப்பன் பண்ணா. மார்னிங் வரும்போது இந்த மாதிரி தான் நான் ரெண்டு மூணு லாரியை பார்த்து பயந்துட்டேன். அதை பாருங்களேன் மேலே எப்படி கட்டியிருக்காங்க. ஓ, பொங்கலுக்கு கரும்பா. ஆமாம், கரும்பே. காலையில் ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருந்துருங்க. பெருசாக லாரியை விட பெருசாக அப்படி கட்டியிருக்காங்க. எப்படி தான் டக்குன்னு திரும்பும் போது அந்த வெயிட்டில் சாஞ்சா என்ன ஆகுது ஆஞ்சனையா. ஸோ அந்த ரைடு வரும்போது நம்ம இவரை பார்த்தோம், இந்த ரைட்லையும் பார்த்தாச்சு. அதே மாதிரி அந்த பூச்சி தொல்லை எப்போ வந்தாலும் இந்த வைசர் ஃபுல்லாக பூச்சி அடிச்சிருக்கோம், பட் இந்த வாட்டி கொஞ்சம் கம்மி தாங்க. இப்போ அந்த மலை ரொம்ப அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்கு. ஹைவேலாம் இங்கே நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி சென்னை 100 கிலோமீட்டர்ஸ். ஓகே, ஆ ரெண்டாவது சாமி இவங்களையும் பார்த்துட்டோம். சூப்பர். நம்மளது சஃபேர் பிளாக்குங்க, இவங்க ரெண்டு பேரும் சேம் கலரு, டியாப்லோ ரெட்டு. பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்ல காத்து அடிக்குதுங்க, இந்த எதிர்காத்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. என்னதான் சாட்டர்டே இந்த மாதிரி ரைடு வந்தாலும் சண்டே ரைடு அது ஒரு தனி ஜாலி தாங்க. பட் இதுவும் நல்லா தான் இருந்தது, ஏன்னா மார்னிங் கிட்டத்தட்ட 20+ சூப்பர் பைக்ஸ் பார்த்தாச்சு நம்ம. வாவ், எல்லாமே வந்துடுச்சுங்க. டைகரில் கூட ஒரு 1200 வந்தது. ஸோ 900 வந்ததா, இல்லை 900 வரலன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நம்ம அங்கே போனோடனே கூட வெர்சஸ் டுகாட்டி எல்லாமே பார்த்தோம், கொஞ்சம் மிக்ஸ்டா. சூப்பரில் இந்த ரைடாக நல்லா தாங்க இருக்குது. ஆனால் ராக்கெட்டு வந்து நான் இன்றைக்கி தான் முதல் தடவை பார்க்குறேன். லைக் நார்மலாக வண்டியை பார்த்துருப்போம் நம்ம ஷோரூமில், பட் அந்த வண்டி ஓட்டும் போது எப்படி இருக்குன்றத பக்கத்துலேருந்து நான் இப்போ தாங்க பார்க்குறேன். சூப்பராக இருந்ததுங்க, சான்ஸே இல்லை. பா இவர் பக்கத்தில் வந்தாலே அந்த எக்ஸாஸ்ட் எப்படி இருக்குது பாருங்களேன். ஒரு நல்ல ஒரு ரோர் சவுண்டுங்க, அது அப்படியே சூப்பராக இருக்குது. நம்ம ட்ரைடெண்ட்டுக்கும் இந்த மாதிரி எதனா ஸ்லிப் ஆன எதனா வந்தால் நல்லாயிருக்கும், பட் நமக்கு ஃபுல் சிஸ்டம் தான் போட முடியுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இண்டிகேட்டர்ஸ் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இவர் மாற்றிருக்காரு, சாரி. சூப்பராக இருக்குங்க அந்த இண்டிகேட்டர்ஸு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மேல்மருவத்தூர் கோயில். ஸோ மார்னிங் வரும்போது பார்த்துருப்பீங்க, பயங்கர ஃபாகியாக இருந்திருக்கும். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ நல்ல கூட்டங்க, நல்ல கூட்டம். ஓகே, எல்லா கடையும் திறந்து வச்சிருக்காங்க, சூப்பரு. மார்னிங் ஆக்சுவலி இந்த பிரிட்ஜ் இறங்கும் போதெல்லாம் கூட நல்ல பனிமூட்டம் தெரிஞ்சுதுங்க. இப்பதான் வெயில் அடிக்குது, கிளியரா இருக்கு. ஆனாலும் சில்லுன்னு தான் இருக்கு இந்த கோயிலாண்ட. நல்ல காத்துங்க, சூப்பரா அடிக்குது காத்து அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த பக்கம் பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. பா ஃபுல்லாக தண்ணி தாங்க. என்னடா அது திடீர்னு சில்லுன்னு இருக்கேன்னு பார்த்தேன், இங்கே பார்த்தீங்களா இது ஃபுல்லாக தண்ணி ரொம்ப இருக்குது.
நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்தோம் இங்க தண்ணி அப்புறம் அந்த மலை தாண்டி போன ஒரு பிரிட்ஜ் வரும் அங்க கூட நின்னு பார்த்துருப்போம் லாஸ்ட் டைம். வாவ் சூப்பரா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் டோலாண்டியோ வந்தாச்சு, வந்து ஒரு சின்னதாக ஒரு பிரேக் மாதிரி எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்புறோம். RS சூப்பர்ல போலாமா? ஸோ இப்போ பாருங்க இது வரைக்கும் ஒரு எவ்வளோ ஓட்டிகிட்டு வந்திருப்போம், அது வரைங்க வர 191 kilometers வந்திருக்கோங்க. ஸோ ஆவரேஜாக இங்கே காட்டுது பார்த்தீங்களா, 24.4 kilometers per liter காட்டுது. ஓகே, கொஞ்சம் இதே மாதிரி ஒரு 80 to 100 இல்லை ஒரு 120 போனால் கூட ஒரு 25+ வரும் பாருங்களேன். ஆ இங்கே கொஞ்சம் பரவாயில்லைங்க காற்று. எப்பா RRR நைஸ். ஸோ முன்னாடி 2R போதுங்க. எக்ஸாஸ்ட் எவ்வளோ துண்டா தெரியுது பாருங்களேன். RSஓட அந்த ஒரு ஸ்டாக் மாத்தினதுக்கு அப்புறம் வேற லெவல்ல இருக்குங்க, அது எப்படி சொல்றதுனே தெரியல. சவுண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப காது வலிக்கிற அளவு இல்லை, த்ராட்டில் கொடுக்கும்போது மட்டும் அந்த சவுண்ட் அப்படியே அழகாக ஏறுது, அதுக்கப்புறம் ஒரு மிட் லெவலில் அப்படியே மெயின்டைன் பண்ணுறது அந்த சவுண்டு சூப்பராக இருக்குங்க இங்கே இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு. டிராஃபிக்கில் தான் டைரண்ட் அழகாக போயிடுவார் பூந்து. ஆனால் ஒரு டிராஃபிக் ஜாமில் மாட்டினோம் அவ்வளோதான், மூவிங் டிராஃபிக்னா பரவாயில்ல. ஸோ சென்னை இன்னும் 50 kilometers தாங்க இங்கேருந்து. சூப்பர், ஒரு வழியாக அந்த ஜங்ஷனை தாண்டி வந்தாச்சு. ஓ மை காட், இப்போ ரெண்டு கையும் விட்டு போயிருச்சுங்க, செம்ம டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். இப்போ இப்போ தான் தாண்டி வந்தோங்க ஓரளவு. அப்பா சாமி. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரைடு ஆரம்பித்து பாதி தூரம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த லைனை பாருங்கள், 6 நம்ம டைடண்ட்டு, இன்னொரு 6 RS ஸ்ட்ரீட் வின்னு, இது நம்ம ரோஷன்கோட டைடண்ட்டு, சேம் பிளாக் கலர் அண்ட் ஒன் மோர் டைடண்ட். ஸோ நம்ம அஸ்வின்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன், அவர் இன்னும் வரல. ஸோ அவர் அப்படியே இந்த ரைட் எடுத்து போயிடுவார். அந்த வழக்கம் போல் 51 பைபாஸுங்க நம்ம முன்னாடி. ஸோ சரியாக இருக்க போது இன்றைக்கி 6 RS ரெண்டு எக்ஸாஸ்ட்டும் ஜாலியாக ரசிச்சுட்டே போக வேண்டியது தான் நம்ம. ஓகே எஸ்டிபி ஃபேமிலி, இங்கேருந்து கிளம்புறோம் நம்ம இப்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புறோம். Thank you.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அம்பத்தூர் பைபாஸ் ஏரி டோல்கிட்டே வந்தாச்சு, வானகரம் டோல் பிளாசா. ஸோ இது தான் ஒன்றே கொஞ்சம் பேர் லெஃப்ட் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னும் ஒரே ஸ்ட்ரெயிட்டு தாங்க வராங்களா? ஆ, வந்துட்டுருக்காங்க. பைபாஸில் வரும்போதே அவ்வளோ டிராஃபிக்கு, இதுக்கு மேலாம் சொல்லவே தேவையில்லைங்க. டிராஃபிக்காக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இந்த மாதிரி வழி இருந்தால் கூட பூந்து பூந்து போயிடலாம். இந்த பைபாஸும் உண்மையிலே ரோட் நல்லா தாங்க இருக்கு. ரொம்ப ராரா சின்ன சின்ன பள்ளங்கள் இருக்கு, மற்றபடி குட், சூப்பர் தான் இந்த ரோடும். பார்த்தீங்களா ஸ்ட்ரீட் பின்னு ஆக்கிர போதைக்கு ஒரு சத்தம், அப்படியே உரும்புற மாதிரி இருக்குங்க. ரெண்டு பேருமே எக்ஸாஸ்ட் மாத்திருக்காங்க. ஸ்ட்ரீட் ட்வின், இது ஆர்எஸ். எந்த சவுண்ட் உங்களுக்கு நல்லா கேக்குது சொல்லுங்க. ஓகே, இவர் அப்படியே போயிட்டாருங்க. பாய் ப்ரோ, பாய் பாய் பாய். ஓகே, கோயம்பேடு மதுரை வாயில் இந்த லெஃப்ட் எடுத்துடுறாங்க, நம்ம ஒரே ஸ்ட்ரைட்டா தான் போனோம். ஓகே, எஸ்டிவி ஃபேமிலி. ஸோ நம்ம பாவேஷ் ப்ரோ கிட்டே வந்து இந்த வண்டி பற்றி கொஞ்சம் கேட்டோம். இது வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ மாதிரி இல்லைங்க, சும்மா ஒரு நார்மலாக சேட் தான் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக நான் அதையும் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ரொம்ப பொறுமையாக நமக்காக வந்து வெயிட் பண்ணி அந்த வண்டி பற்றி சொன்னார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னாக்கா நிஞ்சா 250 ஆரம்பிச்சிருக்காருங்க அவரோட பைக்கிங்கை. ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து இப்போ ஸ்ட்ரீட் ட்ரிப்பில் ஆர்எஸ் வந்திருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் கேட்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆர்எஸ் பற்றி சொல்லுங்கள், ஆர்எஸ் பற்றி போடுங்க. ஸோ இதுதாங்க இந்த 2022. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆர்எஸ் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் கேட்டிருக்கோம். எக்ஸாஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் 85,000 ஆச்சாங்க இந்த ஸ்லிப் ஆன் ஆக்ரபோவிக்கு சொன்னாங்க. ஸோ அவர் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாராம், அவருக்கு அந்த கஷ்டம் காது வலின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லையா, நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொன்னார். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு.